தளபதி எடுத்த முக்கியமான முடிவு. கட்சி நிர்வாகிகளுக்கு 10 நாட்கள் தான் டைம். அப்படி என்ன தளபதி முடிவு எடுத்தாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். 10th 12th அதிகமா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ தளபதி மீட் பண்ண போறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ தளபதியும் பாத்தீங்கன்னா தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு விரைவில் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் பாத்தீங்கன்னா வெளியிட்டாரு. இந்த நிலைமையில இந்த நிகழ்ச்சி எப்ப நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில இப்போ தளபதி ஒரு அதிரடியான உத்தரவு விட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இன்னும் 10 நாட்களுக்குள்ள தொகுதி வாரியா அதிக மார்க் எடுத்து முதல் 3 இடங்களை பிடிச்ச மாணவர்களை தேர்ந்தெடுத்தாகணும் அப்படின்ட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாணவருக்கும் 5000 ரூபாய் பரிசு தொகை பாத்தீங்கன்னா தளபதி கொடுக்க போறாரு. இந்த நிகழ்ச்சிக்காக மட்டுமே தளபதி 1 கோடி ரூபாய் செலவு பண்ண போறாரு. அது மட்டும் இல்லாம தளபதியோட பிறந்த நாளான June 22 இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல தளபதி இருக்காரு. சோ இன்னொரு 10 நாளைக்குள்ள அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களோட லிஸ்ட் என்னோட கையில இருக்கணும் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி நிர்வாகிகளுக்கு தளபதி உத்தரவிட்டிருக்காரு. போன வருஷம் இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு சில விமர்சனங்கள் வந்தது. என்ன அப்படின்னா, எங்க தொகுதியில நான் தான் அதிகமா மார்க் எடுத்தேன், என்ன விட்டுட்டு வேற ஒரு பையனுக்கு பரிசு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சில மாணவ மாணவிகள் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு தவறு இந்த வருஷம் நடக்க கூடாது அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம். சோ இந்த வருஷம் கரெக்டான லிஸ்ட் எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம போன வருஷம் நடந்த நிகழ்ச்சியை விட இந்த வருஷம் நடக்க போற நிகழ்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.